என்னம்மா? தலைவேதனையாக இருக்கிறதா? ஆமாம், உன் அறிவீனமான செய்கை எனக்கு தலைவேதனையாக தான் இருக்கிறது. அந்த நந்தவனத்தில் உங்கள் இருவருக்கும் துள்ளாட்ட என்ன வேண்டியிருக்கிறது சொல். ஏம்மா, அத்தானோடு விளையாடினா என்ன? ஏம்மா, அத்தானும் நீயும் அரியா குழந்தைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வயது வந்த பெண் கல்யாணத்திற்கு முன் இப்படி கும்மாளம் போட்டுக் கொண்டிருந்தால் நாலு பேர் நகைக்க மாட்டார்கள். எவ்வளவு அவச்சொல்! அப்ப என்ன என்ன செய்ய சொல்கிறீர்கள்? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேனா? இனி அந்த அத்தானோடு உன் விளையாட்டை நிறுத்த சொல்கிறேன். அவரோடு பேசவே கூடாது என்று சொல்கிறேன். புத்தியா என் பெண் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். விளங்குகிறதா? என்னம்மா? என்ன இருக்கிறது? கெட்டு பிறந்தும் எட்டி பார்க்க கூடாது என்பார்கள். பெரிய அண்ணியின் மரியாதையை பார்த்த பிறகு ஏன் இங்கு வந்தோம் என்று இருக்கிறது. என்ன சுபத்ரா இது? அவள் விஷயம் தெரிந்தும் நீ இப்படி வருத்தப்படலாமா? நாளை அத்தான் வந்ததும் தானே மனதை மாற்றிக் கொள்வாள். புறப்படு, உன் அண்ணா உனக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த பதக்கம் ஒன்றே பெரும் 10 லட்சம். இதற்கெல்லாம் மதிப்பிட வேண்டும் என்றால் இவைகளை எல்லாம் மதிப்பிட்டு முடியுமா? துரியோதன சக்கரவர்த்திக்கு என் மீது உள்ள அளவு கடந்த பக்தியே காரணம். எனக்கு எவ்வளவு மரியாதைகள் செய்தான், என்னை எவ்வளவு பெருமையாய் கௌரவித்தான், அதற்கு மகிழ்ந்து நான் அவனுக்கு வரம் கொடுத்து வந்தேன். என்ன வரம் கேட்டார்கள்? என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்களேன். உனக்கு சொல்லாமல் எப்படி? ஸ்ரீமதி ரேவதி தேவியாரின் திருமகளை வருங்கால சக்கரவர்த்தி லக்னகுமாரனுக்கு பட்ட மகிழ்ச்சியாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நானும் சரியன்றேன். ஆனால் சுபத்ரா என்ன நினைக்கிறாளோ? சுபத்ரைக்கு என்ன, எது வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளட்டும். அதற்காக நம் குழந்தையின் வாழ்க்கையை பாழாக்குவதா? வத்சலாவின் அதிர்ஷ்டம்தான். அவர்கள் வரம் கேட்டதும் நீங்கள் வாக்கு கொடுத்ததும் இப்பொழுதுதான் என் மனதை நிம்மதி அடைந்தது. அது சரி, விவாகம் நிச்சயமாகிற வரை இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஏன்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த சுபத்திரைக்கு தெரிந்தால் இப்பவே ரகளை செய்வாள். ஓஹோ, வாமா வா வா வத்சலா. இதோ பாரம்மா, இவைகளெல்லாம் பானுமதி தேவி உனக்கு பரிசாக அனுப்பினாள். எனக்கு வேண்டாம் அப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பானுமதி மகாராணி அனுப்பிய பரிசை நிராகரிக்கலாமா? எனக்கு பரிசளிக்க அவள் யார்? அதை வாங்கிக் கொள்ள நான் யார்? பார்த்தீர்களா அவள் பிடிவாதத்தை? அது என்னம்மா அப்படி சொல்லுகிறாய்? நமக்கு அவர்களும் வேண்டியவர்கள் தானே. எப்படி ஆவார்கள் அப்பா? நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் சும்மா இருங்கள், அவள் கர்வத்தை நான் அடக்குகிறேன். என்ன உன் அகம்பாவம்? அப்பாவின் வார்த்தைகளை கூட அலட்சியம் செய்கிறாயா? அப்பேற்பட்ட கௌரவ சக்கரவர்த்தியே உன் நன்மையை கோரி பரிசுகளை அனுப்பினால் அவமதிக்கிறாயா? நான் ஒன்றும் அவமதிக்கவில்லை. அந்த துஷ்டர்கள் தான் அற்ப செல்வத்தால் தற்புகழ் கொண்டு இந்த வெகுமானங்களை அனுப்பி என்னையும் உன்னையும் எல்லோரையும் அவமானப்படுத்தினார்கள். என்ன இந்த துர்போதனை? யாரிடம் கற்றுக்கொண்டாய்? அந்த ருக்மணி சுபத்ரிடமா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இனி நீ அவர்கள் வாசலையும் மிதிக்க கூடாது, வாய் பேச்சு வைத்துக் கொள்ள கூடாது. நீ என் மகள் தெரியுமா? நான் சொல்கிறபடி கேட்கத்தான் வேண்டும். ஜாக்கிரதை. என்ன தாமதம்? வா. தாள் போட்டிருக்கிறது, எப்படி வருவது? குதித்து விடு, பிடித்துக் கொள்கிறேன். மேலே எப்படி வருவது? வச்சலா, பானங்களால் படிகட்டுகிறேன். இறங்கி வா.
பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.